إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم: بسم الله الرحمن الرحيم. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم. وقال النبي صلى الله عليه وسلم: من خاف أدلج ومن ندلج بلغ المنزل. ألا إن سلعة الله غالية، ألا إن سلعة الله الجنة، أو كما قال صلى الله عليه وسلم. பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே எல்லாம் புகழ். சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இறக்கமும் முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஸ்தபா சையதுல் கௌனைன் காசமுல் நபியீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை எடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு மூமினான ஆண்கள் பெண்கள் மீது உண்டாகும். புனிதமான ஜுமாவுக்கு சமூகம் சென்றிருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவெடுத்து நடத்துமாறும் எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறான். அவைகளை விட்டும் நூற்றுக்கு நூறு முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறு முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு இந்த உலகத்துல மனிதர்களை ஒரு பெரியோர் நோக்கத்தோடு அல்லாஹ் படைக்கிறார். ரபுல் ஆலமீன் எதிர்பார்க்கிறது என்னென்றா, இந்த உலகத்துடைய வாழ்க்கைய வாழக்கூடிய முறையை வைத்து ஒவ்வொரு மனிதனும் நிரந்தரமான மௌத்துக்கு பின்னால இருக்கக்கூடிய வாழ்க்கையில அவன் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்க்கிறது. எனவே உலகத்துல எந்த முறையில வாழ்ந்தால் ஒரு மனிதனுக்கு மௌத்துக்கு பின்னால வெற்றி கிடைக்கும் என்பதுதான் ரப்புல் ஆலமீன் குர்ஆன் மூலமாகவும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையின் மூலமாகவும் அல்லாஹ் எங்களுக்கு படிச்சுட்டார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அதுல ஒரு முக்கியமான ஒரு விடயம்தான் ரபுல் ஆலமீன் எதிர்பார்க்கிறது உலகத்துடைய வாழ்க்கைய வாழக்கூடிய நேரத்துல ஒவ்வொரு கலிமா சொன்ன மனிதனும் ஒரு முக்மீனாக உலகத்துல வாழ வேண்டும். அந்த முக்மீன் என்று சொல்லக்கூடிய நேரத்துல என்னென்ன தன்மைகள் குர்ஆன் சுன்னாவின் மூலமாக அல்லாஹ் எங்களுக்கு படித்து தந்திருக்கிறானோ அந்த எல்லாமே அவனுடைய வாழ்க்கையில வர வேண்டும் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்க்கிறார்.
கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, குர்ஆன்ல அல்லாஹ் சூரத்துல் முஃமினூன், இந்த முஃமினூன் என்ற பெயரிலே அல்லாஹ் ஒரு சூரா ஒன்று வச்சிருக்கிறார். அந்த சூராவுடைய ஆரம்பத்துல ரப்பல் ஆலமீன் பாலிக்கக்கூடிய வார்த்தைகள் எடுத்து பார்த்தா அல்லாஹ் தெளிவாக சொல்றான், மூமின்கள் நிச்சயமாக வெற்றி அடைந்து விட்டார்கள் என்பதாக அல்லாஹ். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, மூமின்கள் நிச்சயமாக வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று சொல்லக்கூடிய ரப்பல் ஆலமீன் அதுக்கு பின்னால தொடர்ச்சியாகவே மூமின்கள் என்றா யாரு என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விளங்கப்படுத்துகிறார். இன்றைய குத்துபால என்னுடைய நோக்கம் இந்த குர்ஆனுடைய சூரால முஃமின்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் என்னென்ன தன்மைகளை பற்றி சொல்றானோ அந்த எல்லா தன்மைகளை பேசுறது அல்ல. ஆச்சரியமான விஷயம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, முஃமின் என்று சொல்லக்கூடிய நேரத்துல அந்த முஃமின்கள் வெற்றி அடைவார்கள், வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று சொன்ன ரப்பல் ஆலமீன் முதலாவதாக சொல்லக்கூடிய தன்மைதான் அல்லதீனஹும் ஃபீ ஸலாதிஹிம் ஹாஷிஊன், அவர்கள் அவர்களுடைய தொழுகையுடைய விடயத்துல குஷூவோட இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ். எனவே ஒரு முஃமின் என்ற ஒரு மனிதனுக்கு சொல்றதாக இருந்தா அந்த மனிதனிடத்தில் இருக்க வேண்டிய முதலாவது ஒரு தன்மைதான் அந்த மனிதனுடைய தொழுகையில அவன் ரொம்ப பக்குவமாக பேணுதலாக அதை நிறைவேற்றக்கூடிய ஒருவனாக இருக்கிறது இருக்கிறது. இதுதான் முஃமினுடைய முதலாவது அடையாளம் என்பதாக எங்களுக்கு சொல்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பலர்கள் வந்து செல்லக்கூடிய ஒரு விடயம்தான் அதுல சொல்லக்கூடிய நேரத்துல சிந்தனைய ஓர்மை படைத்து இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. தொழுகையில பல வகையான சிந்தனைகள் வந்து கொண்டே இருக்குது. தொழுகையில ஒரே இடத்துல எங்களை சிந்தனையை வைக்க கஷ்டமா இருக்குது. அதுல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, விளமாக்கல் விளங்கப்படுத்துறாங்க. ஒரு மனிதன் உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல அந்த மனிதன் தன்னுடைய தொழுகையை சீராக்குவதற்காக வேண்டி அவன் முயற்சி செய்யறது அவனுக்கு பரல ஐனாக இருந்து கொண்டிருக்கிறான். தொழுகையை சீராக்காம ஒரு மனிதனுக்கு ஒரு நாளும் உலகத்தில் ஒரு மூமினாக வாழ முடியாது. ஒரு மனிதனுடைய தொழுகையில தேவையில்லாத சிந்தனைகள் அந்த உள்ளத்தை ஒருமைப்படுத்தி இருக்க முடியாத ஒரு நிலம் இருக்கிறதாக இருந்தா அவர் தன்னுடைய எல்லா வேலைகளை நிப்பட்டி முதலாவதாக யோசிக்கணும், நான் உலகத்துக்கு வந்திருக்கிறதே இபாதத் செய்வதற்கு, அந்த இபாதத்துல ஆகக்கூடிய ஒரு இபாதத் தான் தொழுக, அந்த தொழுகையிலே எனக்கு ஒரு சிந்தனையோட சொல்ல முடியாத பட்சத்துல நான் ஒரு மூமினா இருப்பேனா? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே தொழுகையை சீராக்குவதற்காக வேண்டி அவர் முயற்சி செய்தது ஆகும். தொழுகை என்று வரக்கூடிய நேரத்துல உலமாக்கள் ரெண்டு விடயங்களை சொல்றாங்க. ஒன்றிருக்கிறது அந்த சொல்லக்கூடிய நேரத்தில் அவருக்கு குஷு இருக்க வேண்டும். ரெண்டாவது சொல்லுவாங்க குடு இருக்க வேண்டும். குடு அதே மாதிரி குஷு, இந்த ரெண்டு தன்மைகள் அவருடைய தொழுகைக்குள்ள இருக்கிறது. அவருடைய தொழுகை கபூல் செய்யப்படுவதற்கு ஒரு அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தொழுகை அந்த சிந்தனையோட செய்யறதாக இருந்தா, குஷு குடுவோட செய்யறதாக இருந்தா, அந்த தொழுகையுடைய ஆரம்பத்தை பற்றி பேசக்கூடிய நேரத்துல உலமாக்கள் ஃபுகஹாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, அது இஸ்திஞ்சால இருந்துதான் ஆரம்பம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு மனிதன் தொழுகையை பேணதாக தொழுகிறதாக இருந்தா அவன் தொழுகைக்குரிய சட்டங்களை படிக்கிறது கட்டாயம். ஆனா அந்த தொழுகையில நிபந்தனையாக இருக்கக்கூடிய சுத்தம் என்று சொல்லக்கூடிய அந்த பாடம் இருக்கிறதே, இது ஆரோக்கியமான ஒரு பாடமாக இருந்து கொண்டு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இஸ்திஞ்சா என்று சொல்றது ஒரு மனிதன் அசுத்தத்தை விட்டும் தன்னை சுத்தமாக்குறது. ஒன்றுக்கு போறார், ரெண்டுக்கு போறார், இந்த நேரத்துல தன்னுடைய உடம்புல இருந்து அசுத்தங்கள் வெளியானது, இதுல இருந்து தன்னை சுத்தமாக்கி கொள்வதற்கே இத ஒரு மனிதன் பேணுதலாக செய்யாத பட்சத்துல அவருக்கு அவருடைய தொழுகையில வஸ்வஸாக்கள் தேவையில்லாத சிந்தனைகள் உள்ளத்து ஓர்மப்படுத்தி இருக்கலாத ஒரு நிலைமை உண்டாகும் என்பதாக உலமாக்கள் விளக்கப்படுத்துறாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நாங்க ஒன்றுக்கு போறோம், ரெண்டுக்கு போறோம், வெளிவாக்கள் போறோம், அது சுத்தமாக்கக்கூடிய விடயத்துல ஷரியத் எந்த அளவுக்கு பேணுதலாக இருக்க வேண்டும் என்று சொல்லுதோ அதுல நாங்க கவனம் செலுத்தாம ஒரு நாளும் எங்களுடைய தொழுகை சீராக போறது. சில நேரங்கள் இதுல கவனம் இன்மையாக இருக்கு. என்ன செய்ய, நாங்க போற இடத்துல சில நேரத்துக்கு தண்ணி இல்லாதுறார், அசுத்தி வந்து செஞ்சு கொள்ளையில ஆகுறார்,
கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, தண்ணி இல்லாத நேரத்திலையும் எப்படி சுத்தமாக்கிக் கொள்வது? சில நேரங்கள்ல அந்த சிறுநீர் துளிகள் கொட்டக்கூடிய சில நிலைப்பாடுகள் சிலர்களுக்கு இருக்கலாம், சில நோய்கள் இருக்கலாம். அந்த நேரத்துல நான் எப்படி சுத்தமாக்கிக் கொள்வது? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, அந்த சுத்தத்துடைய விஷயத்துல புறப்பாடு செய்திருக்கிறதே அது எங்களுக்கு சபுரனையும் வேதனைகளை தரும் என்பதாக தெளிவாக ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. எனவே சுத்தத்துடைய விஷயத்துல ஒரு மனிதன் கபரிலே வேதனை இருக்கிறார், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவருக்கு தொழுகை அந்த தொழுகையுடைய பக்குவத்துக்கு அந்த தொழுகையுடைய பேரதிலுக்கு இது ஒரு இடையூறாக இருக்குமா இல்லையா என்பதையோ. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, முதலாவது விஷயம், அவர் தொழுகல ஒரு பக்குவம் பேணுதல் உருவாகணுமா? அவர் ஒன்றுக்கு ரெண்டுக்கு போகக்கூடிய விஷயத்துல அதில் இருக்கக்கூடிய சுண்ணத்தான விடயங்கள், அதில் இருக்கக்கூடிய வாஜிபான விடயங்கள், இத முதலாவதாக படிக்கிறது இருக்கிறதே இது ஆகும். இரண்டாவது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, தொழுகல குசுவது வரணுமா? இந்த நேரத்துல இரண்டாவது ஆக முக்கியமான விஷயம் தான் அவருடைய உது. அவர் உது எடுக்கக்கூடிய நேரத்துல அந்த உதுவ ரொம்ப பக்குவமாக பேணுதலாக செய்ததிருக்கிறது இதுவும் ஆக முக்கியமான விஷயம். எப்போ ஒரு மனிதனுடைய உது உடைய செயல்ல அவருக்கு பக்குவம் பேணுதல் இல்லையோ, உதாரணத்துக்கு பேசிக்கொண்டே உது எடுக்கிறார், தண்ணியுடைய விஷயத்துல இஸ்ராப் செய்கிறார், அந்த உதுவுடைய விஷயத்துல சுண்ணத்தை பேணாமல் இருக்கிறார், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, அந்த தொழுக அவருக்கு சீராக போகணும் என்றா அவர் உதுவுடைய விஷயத்துல சீராக இருக்கிறது ஆகும். சூஃபியாக்களுடைய பெரியார்கள் எடுத்து பார்த்தாலும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, உதுவுடைய விஷயத்துல ரொம்ப பக்குவமாக இருப்பாங்க. அந்த உதுவுடைய விஷயத்துல ரொம்ப பக்குவம் எந்த அளவுக்கு என்றா அதானுக்கு முன்னாலே உருவெடுக்கிறதுக்காக வேண்டி ஒரு 5-10 நிமிடங்களை வச்சுக்கொள்ளுவாங்க. இஸ்திஞ்சாவை முடிச்சு வந்து கிப்லாவை முன்னோக்கி லோட்டால தண்ணி அழகான அமைப்புல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு தண்ணிய பாவிச்சாங்களோ அந்த அளவுக்கு தண்ணிய பாவிச்சு உறுப்புக்கள் அழகான அமைப்புல கழுவி உருவெடுக்கக்கூடியவர்களாக இருக்கும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, அந்த உருவெடுக்கக்கூடிய நேரத்தில் ஓதக்கூடிய துஆக்கள் இதுமாக முக்கியமான ஒன்று. اللهم اغفر لي ذنبي ووسع لي في داري وبارك لي في رزقي. நாமதுலு சொல்றோமே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, தொழுகையின் மூலமா ஒரு மனிதனுடைய ரிஸ்கில விஸ்தீரணம் உண்டாகும் என்பதாக சொல்றோம். அந்த தொழுகையுள்ள ரிஸ்க் விஸ்தீரணம் ஆகுவதற்காக வேண்டி துஆ என்று வரக்கூடிய நேரத்துல உதுவுக்குள்ள அதுக்குரிய துஆ அல்லாஹ் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, அல்லாஹ் என்னுடைய விஸ்தீரணத்தை உண்டாக்கிடு, தொழுகக்குள்ள புதுக்குள்ள அதுக்குரிய துவாக்கள் அல்லாஹ்வுக்கு சுபஹானஹுவத்தால சில புகாக்கள் விளங்கப்படுத்துறாங்க. ஒவ்வொரு உறுப்புகள் கழுவக்கூடிய நேரத்துல ரபுல் ஆலமீன் அந்த உறுப்புகள் மூலமாக செஞ்ச பாவங்கள் அல்லாஹ்வுக்கு சுபஹானஹுவத்தால மன்னிக்கிறான். ஹதீஸ்ல கூட தெளிவாக வந்திருக்குது. இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவருடைய விஷயத்துல சொல்லப்படுவது, அல்லாஹ் அந்த பக்குவமான அந்த இமாமுக்கு கொடுத்த ஒரு தன்மைதான் ஒருவர் உது எடுக்கக்கூடிய நேரத்துல அவரது முகத்தால கையால கழுவிப்பட்டு போகக்கூடிய பாவங்களையும் அவருடைய பார்வையில விளங்கி இருக்குது என்பதாக. எனவே உது எடுக்கக்கூடிய நேரத்தில் ஒருவருடைய சிந்தனை எப்படி இருக்கணும்? நான் முகத்தை கழுவி கொண்டிருக்கிறேன், என்னுடைய கண்ணால செஞ்ச பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறான். நான் கையை கழுவி கொண்டிருக்கிறேன், என்னுடைய கையால செஞ்ச சின்ன சின்ன பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறான். என்னுடைய காலை கழுவி கொண்டிருக்கிறேன், என்னுடைய காலால செஞ்ச சின்ன சின்ன பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறான். என்னுடைய காதை கழுவி கொண்டிருக்கிறேன், அல்லாஹ் அந்த காதால செஞ்ச பாவங்கள் எல்லாம் மன்னித்துக் கொண்டிருக்கிறான். கியாமத்துடைய நாள் அல்லாஹ் ஒரு அல் முஹஜ்ஜலீன் என்று செல்லக்கூடிய அந்த பிரகாசத்துக்குரியவனாக அல்லாஹ் என்னை கியாமத்துடைய நாள் எழுப்பட்டுவார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, சில சஹாபாக்களுடைய விடயத்துல வருவது அவங்க அந்த பிரகாசத்தை கூட்டிக் கொள்வதற்காக வேண்டி, ஏன் உதுவுடைய உறுப்புகள் கியாமத்துடைய நாள் பிரகாசத்தை உண்டாக்கும், அதுக்காக வேண்டி கைகளை கழுவக்கூடிய நேரத்துல சத்தம் வரக்காட்டின் கைகளை கழுவாங்க என்பதாக வந்து. நாங்க வரலான விடயத்தை கழுவுறதுக்கே பஞ்சம்தான், ஏன் கைய கொஞ்சம் தூக்கி கொள்றதுக்கு அவருக்கு அவ்வளவு சோம்பரம்? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, சக்கம் வரக்காட்டி கழுவாங்க, ஏன் அந்த இடங்கள் பிரகாசமாக இருக்கட்டும். கரண்ட கால என்ற அது அப்படியே இன்னும் கொஞ்சம் கூடையாக கழுவாங்க, ஏன் அந்த இடங்கள் கியாமத்துடையால் பிரகாசமாக இருக்கட்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, அவ்வளவு முக்கியமான ஒரு இபாதத் தான் உது என்று சொல்றது. ஆனா நாங்க உதுவுடைய விஷயத்திலையும் பேணுதல் இல்லாமல் இருக்கிறோம்.
ரிவாயாக்கள்ல வருவது நீங்க கடல்லையாக இருந்தாலும் சரி நீங்க இஸ்ராப் செய்ய வேண்டாம் என்பதாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, ஸ்டெப்ல நாங்க உது எடுக்கிறோம், ஹவுதுல உது எடுக்கிறோம், தண்ணிய வீணாக்குறது இருக்குது. இதுவும் எங்களோட தொழுகையில பக்குவத்தை அல்லது பேணுதலை அல்லது சிந்தனைய குழப்புறதுக்கு ஒரு காரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்ட துஆக்கள் ஒரு முக்கியமான ஒரு துஆ தான். அதை பார்த்த நேரத்துல நானும் ஆச்சரியப்பட்டேன். நீங்களும் உள்ளத்துல கையை வைத்து செல்லுங்க, இதுக்கு முன்னால் இந்த துஆவை நீங்க ஓதிருக்கிறீங்களா என்பதை யோசிப்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ கேட்பாங்களாம், اللهم اني اسالك تمام البدو وتمام الصلاه وتمام رضوانك وتمام مغفرتك. يا الله நா உன்னிடத்தில் கேட்டு கொள்கிறேன் பூர்த்தியான வது எடுக்க கூடிய பாக்கியத்தை எனக்கு தாயா, يا الله பூர்த்தியான அமைப்புல தொழக்கூடிய பாக்கியத்தை தாயா, பூர்த்தியா உன்னுடைய மகிழ்ச்சியத்தை எனக்கு தாயா, பூர்த்தியா உன்னுடைய பொருத்தத்தை எனக்கு தாயா. சும்மா யோசிங்க, தமாமல் புது எல பூர்த்தியாக பொது எடுக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு, எப்ப சரி நானும் நீங்களும் துவா கேட்டிருக்கோம், எல புதுவை பூர்த்தியாக செய்யக்கூடிய பாக்கியத்தை தாயா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, எனவே புதுவுடைய அமல் இருக்குது, இது ஒரு ஆக முக்கியமான ஒரு இபாதத். இதுல என்னென்ன சுன்னத்தான விடயங்கள், என்னென்ன பரலான விடயங்கள், இதுல என்னென்ன மக்ரூஹான விடயங்கள், இவைகளை சரியான அமைப்புல படிக்காம ஒரு நாளும் தொழுகல எங்களுக்கு பேணுதல் எங்களுக்கு பக்குவம் உண்டா. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க தொழுகையில உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சிந்தனை வரணுமா. முதலாவதாக நீங்க இஸ்திஞ்சாவை சரியாக செய்யுங்க. உங்களுக்கு தொழுகையில அல்லாஹ்வுடைய சிந்தனை வரணுமா, நீங்க குதுவை சரியான அமைப்புல செய்யுங்க. உங்களுக்கு தொழுகையில அல்லாஹ்வுடைய சிந்தனை வரணுமா, மூணாவது சொல்றாங்க குது எடுத்ததுக்கு பின்னால நீங்க தஹியத்துல் குது ரெண்டு ரக்கா சொல்லுங்க. அப்படி இல்ல நீங்க மஸ்ஜிதுக்கு வரதாக இருந்தா தஹியத்துல் மஸ்ஜித் ரெண்டு ரக்கா சொல்லுங்க. தொழுகைக்கு முன்னால நீங்க உங்களை தயாரிச்சுக்கோ. அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சொர்க்கத்தில் உங்க காலடி சத்தத்தை கேட்டேனே சொல்றாங்க, நான் வுது எடுத்துட்டு ரெண்டு ரக்கா தஹியத்துல் வுது சொல்லக்கூடியவராக இருக்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, சும்மா யோசிச்சு பாருங்க, தொழுகைக்கு முன்னால பரலுக்கு முன்னால ஒவ்வொரு முதுக்கும் ரெண்டு ரக்கா சுன்னத் சொல்லக்கூடிய பக்குவம் ஏன், அதுக்கு பின்னால் எனக்கு பரலான தொழுகை வருவது, அந்த பரலான தொழுகையில நான் பக்குவமாக பேணுதலாக இருக்கிறதாக இருந்தா நான் அந்த முதுவுடைய அமலுக்கு பின்னாலையும் ரெண்டு ரக்கா சொல்ல வேண்டும் என்ற ஒரு பக்குவம் அந்த காலத்துல சகாபாக்களுக்கு நின்று பெரியார்களுக்கு. நாலாவதாக சொல்லுவாங்க கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, பரலான தொழுகைகளுக்கு முன்னால நீங்க சுன்னத்துல் முஅக்கதா என்று சொல்லக்கூடிய அந்த வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தான தொழுகைகளை மிஸ் பண்ணவாங்க. ஃபஜ்ருக்கு வரக்கூடிய நேரத்துல ஃபஜ்ருக்கு முன்னால ரெண்டு ரக்காத், துஹருக்கு முன்னால ரெண்டு ரக்காத், பின்னால ரெண்டு ரக்காத், மக்ரிபுக்கு பின்னால ரெண்டு ரக்காத், இஷாவுக்கு பின்னால ரெண்டு ரக்காத், இந்த சுன்னத்துல் முஅக்கதாவுடைய விஷயத்துல நீங்க எப்ப நீங்க பக்குவம் பேணுதல் எல்லாம் இருப்பீங்களோ உங்களுக்கு பரலான தொழுகையில உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சிந்தனை வாரதுல புறப்பாடு. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, நான் தொழுகையில பக்குவம் அடைய வேண்டும் என்ற ஒரு சிந்தனை ஒரு முயற்சி ஒருவருக்கு இருக்கிறதாக இருந்தா அவர் இஸ்திஞ்சாவை சரியாக செய்யட்டும், குதுவை சரியான அமைப்புல செஞ்சு கொள்ளட்டும், அவர் குதுவுக்கு பின்னால ரெண்டு ரக்கா தொழுந்து கொள்ளட்டும். அதே மாதிரி பரலான தொழுகையில முன்பின் அந்த சுன்னத்துல் முஅக்கதா என்று சொல்லக்கூடிய வலியுறுத்தப்பட்ட அந்த சுன்னத்தில் இருக்கிறதே அதுல புறப்பாடு செய்யாமல். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிரயாணத்துல விடாத சுன்னத், ரசூலுல்லா மதீனால் இருக்கக்கூடிய நேரத்துல விடாத சுன்னத், என்ன கட்டங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் விடாத ஒரு சுன்னத் தான் சுன்னத்துல் முஅக்கதா என்பதாக சொல்லப்படும். எனவே பரலான தொழுகையில பக்குவம் பேணுதல் வரணுமா, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, இந்த சுன்னத்துல் முஅக்கதா இன்றைக்கு நாங்கள் நியத்து வைப்போம், மௌத்து வர காட்டி நான் விட மாட்டேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, இந்த ஒவ்வொரு சுன்னத்தின் முஅக்கதாவுக்கு அல்லாஹ் பெரும் பெரும் கூலிகளை வச்சிருக்கிறார். உதாரணத்துக்கு ஃபஜ்ருடைய ரெண்டு ரக்கா சுன்னத் இருக்குதே, இந்த உலகம் இந்த உலகத்துடைய அத்தனை பத்துக்களை விட சிறந்தது என்பதை அறிவாயா சொல்லுவாங்க. அதே மாதிரி துஹருக்கு முன்னால உள்ள சுன்னத்தான தொழுகைகள் இருக்குதே, இது தஹஜ்ஜுதுக்கு சமம் என்பதாக அறிவாயா சொல்லுவாங்க.
கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த சுண்ணத்தான தொழுகைகள் இருக்குதே, எங்களை பரலான தொழுகைகள் இருக்கக்கூடிய பொறப்பாடுகளை இல்லாமக்கும். எனவே எந்த பரலான தொழுகைகளை அல்லாஹ் கபூல் செய்யணும், அந்த பரலான தொழுகைகள் அல்லாஹுடைய சிந்தனை வரணும் என்ற ஒரு கவலை இருக்கிறதாக இருந்தா அவர் ஒரு நாளும் சுண்ணத்தில் முகக்கதாக்களை விடமாட்டார். கவலைக்குரிய விஷயம் என்னென்றா, எத்தனையோ பேர் வந்து சும்மா சொல்றா அதுராஜ், தொழுகையில சரியா சிந்தனை வருவது இல்லை அதுராஜ், அல்லாஹோட ஞாபகம் வருவது இல்லை அதுராஜ், அல்லாஹுடைய ஞாபகம் வரணுமா, சிந்தனை வரணுமா, அதுக்கு முயற்சி செய்யுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள், பெரியார்கள், உலமாக்கள் எந்த அமைப்புல முயற்சி செஞ்சாங்களோ அந்த அமைப்புல முயற்சி செய்யுங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க, பரலான தொழுகையை சொல்ல போறீங்க. இந்த பரலான தொழுகையை அல்லாஹுடைய கபூலியத் வரணுமா, நீங்க மசாயில்களை படிக்கிறதோட கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த குஷு குது என்ற தன்மைகளை உங்களோட தொழுகைக்குள்ள உண்டாக்குறதுக்கு முயற்சி செய்யும். மக்கள் விளங்கப்படுத்துறாங்க, பல வகையான கருத்துக்கள் இருக்குது, ஆனா மக்கள் விளங்கப்படுத்துறாங்க இந்த குது என்று சொல்றது உறுப்புகள் மூலமாக அல்லாஹ்வின் பக்கம் ஒரு மனிதன் கவனம் செலுத்துறது. குது என்று சொல்றது உறுப்புகள் மூலமாக, குஷு என்று சொல்றது உள்ளத்தின் மூலமாக அந்த தொழுகையின் பக்கம் கவனம் செலுத்துறது, அல்லாஹ்வின் பக்கம் கவனம் செலுத்துறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே ஒரு மனிதனுடைய தொழுகை கபூல் ஆகணுமா, அந்த தொழுகையில பக்குவம் உண்டாகணுமா, குஷு குது ரெண்டும் இருக்கணும். குது என்று சொல்றது உறுப்புகளை ஓர்மைப்படுத்தி அழகான அமைப்புல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அமைப்புல அந்த உறுப்புகளை அசைத்தார்களோ அந்த அமைப்புல உறுப்புகளை அசைத்து அந்தந்த ஒரு சட்டங்களுக்கு ரொக்கோக்கு சுஜூதுக்கு கியாமுக்கு அச்சரியாத்துல உட்கார்றது இருக்கிறே, இதுக்கு பேர் தான் குது என்பதாகும். எனவே ஒருத்தர் நிற்கக்கூடிய நேரத்துல என்னுடைய கால எந்த அளவுக்கு தூரமாக வைக்கிறது, ஒருத்தர் நிற்கக்கூடிய நேரத்துல நான் எப்படி நேர நிற்கிறது, என்னுடைய தலைய குனியோனுமா இல்லையா, என்னுடைய பார்வைகள் சுஜூதுல ருகூல அதே மாதிரி அத்தஹியாத்துல உட்காரக்கூடிய நேரத்துல, அத்தஹியாத்துக்கு விரல நீட்டக்கூடிய நேரத்துல, அது மாத்திரமல்ல கியாமில் இருக்கக்கூடிய நேரத்துல என்னுடைய பார்வை எப்படி இருக்கணும், இது உதவுல செய்தது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீரத்துல் இஹ்ராமுக்கு கைய தூக்கக்கூடிய நேரத்துல விரல்கள் எப்படி இருந்துச்சு, எந்த அளவுக்கு கைகளை தூக்கினாங்க, தன்னுடைய தோல் புஜத்துக்கு மேலேயா, நெஞ்சு கிட்டையா, காதுகளுக்கு மத்தியிலையா, எந்த அளவுக்கு அந்த விரல்களை வெட்டி கொண்டாங்க, இவைகளை சரியான அமைப்புல படிச்சு அதன் மூலமாக செய்ததிருக்கிறதே இதுக்கு பேர் தான் குது என்பதான். எனவே ருகூல நான் கைய வைக்கக்கூடிய நேரத்துல விரல்களை விரிச்சு வைக்கிறதா, சுஜூதுல வைக்கக்கூடிய நேரத்துல கைகளை சேர்த்து உடம்போட சேர்த்து வைக்கிறதா, கால்கள் எவ்வளவு தூரமாக வைக்கிறது, சுஜூதுல இருக்கக்கூடிய நேரத்துல விரல்கள் எப்படி மடிக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த உடம்பின் மூலமாக தொழுகக்கூடிய நேரத்துல அந்த உடம்புடைய உறுப்புகளை ஓர்மைப்படுத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த அமைப்புல உறுப்புகள் அசைச்சாங்களோ அந்த அமைப்புல நினைச்சு செய்யறது இருக்குது, இதுக்கு பேர் தான் குது. இப்ப நாம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம், எத்தனை பேர் இந்த விஷயத்த நாங்க படிச்சிருக்கிறோம், எத்தனை பேர் இந்த விஷயங்களை விளங்கியிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே ஒரு மனிதனுடைய தொழுக பக்குவமாக பேணுதலாக ஆகணும் என்றா அவர் குதுவோட சம்பந்தப்பட்ட விடயங்கள் அதனுடைய மசாயல்களை விளங்குறது இருக்கிறதே இது ஆகும். அதே மாதிரிதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, குஷு என்று சொல்றது அவர் உள்ளத்தால தன்னுடைய உள்ளத்தால அந்த சிந்தனைகளை ஓர்மைப்படுத்தி அவர் அந்த தொழுகையை நிறைவேற்றத்துக்கு பேர் தான் குஷு என்று சொல்றது. قران الله سبحانه وتعالى قد افلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون மூமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். அந்த மூமின்கள் என்றா யாரு, முதலாவது அடையாளம் தான் தொழுகையில குஷூஓட சொல்லுவாங்க, இறையச்சத்தோட சொல்லுவாங்க, உள்ளத்தை ஓர்மைப்படுத்தி சொல்லுவாங்க, வேற சிந்தனைகள் இல்லாம சொல்லுவாங்க. இதை உண்டாக்குறதுக்கு என்றா நான் சொன்ன மாதிரி இத்திஞ்சால இருந்தே வாழ்ந்து ஆகும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே,
உள்ளத்தை ஒருமைப்படுத்தக்கூடிய விடயத்துல உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க. முதலாவதாக நீங்க குர்ஆன்ல வார்த்தைகளை உச்சரிக்க கூடிய நேரத்துல அந்த உச்சரிப்புகளின் பக்கமோட கவனத்தை செலுத்துங்க. வல்லாஹி சொல்றேன், பேசுற நானும் இதுல விலகினம் தான். நாங்க எல்லாம் ஒரு கம்ப்யூட்டரை மாதிரி ஏதோ எங்களுக்கு எல்லாமே ஃபீட் பண்ணி இருக்குது. அந்த பட்டனை நெத்திக்கினா ஒரு பயான் ஒன்று போட்டு அந்த பயான் ஓடுற மாதிரி, பாட்டு ஓடுற மாதிரி, ஒரு பேச்சு ஓடுற மாதிரி நாங்களும் தக்பீரை கெட்டினோடனே அப்படியே வந்துடும், அப்படியே ஓதிக்கொண்டே போவோம். ஆனா நாங்க ஓதக்கூடிய அந்த வார்த்தைகளின் பக்கம் கவனம் செலுத்துறது இருக்கிறதே, இதுதான் குஷூவுடைய முதலாவது கட்டம் என்பதாக உள்ளமாக்கல்கள். முதலாவதாக நீங்க உங்களோட வாயால உச்சரிக்கக்கூடிய வார்த்தைகள் இருக்குதே, இது சிந்தனையோட தொடர்பு இல்லாம நீங்க ஓதவே வா. நான் இப்ப பாத்தியா ஓதி கொண்டிருக்கிறேன், நான் இப்ப இன்னொரு சூறா ஓதி கொண்டிருக்கிறேன், நான் ருக்குவுடைய துஆவ ஓதுறேன். அந்த ஒவ்வொரு வார்த்தையும் ஓதக்கூடிய நேரத்துல சிந்தனையோட ஓதுங்க. ரெண்டாவது சொல்லுவாங்க, அந்த கருத்துக்களை உள்ளத்துல எடுத்து ஓதுங்க. ஒருத்தர் ஓதுகிறார் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்களே, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அவர் அல்லாஹ்வ புகழ்றாரு. அந்த நேரத்துல ரப்புல் ஆலமீன் அந்த மனிதனுக்கு பதில் சொல்றார், அத்னா அலைய ரப்பி மஜ்ஜதனி ரப்பி, என்னுடைய அடியான் என்னைய புகழ்ந்து விட்டார், என்னுடைய அடியான் என்னைய தீர்த்தியாக்கிட்டார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நான் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றேன், அல்லாஹ் அதுக்கு பதில் சொல்றான். அர் ரஹ்மான் சொல்றன், அல்லாஹ் அதுக்கு பதில் சொல்றான். மாலிகி யௌமித்தீன் என்று சொல்றன், அல்லாஹ் அதுக்கு பதில் சொல்றான். இந்த அமைப்புலதான் அல்லாஹ் கொள்கைய ஒரு முனாஜாத்தாக, ரப்புல் ஆலமீனோட செய்யக்கூடிய ஒரு பேச்சாக அல்லாஹ் சுப்ஹானஹு. எனவே முதலாவது விஷயம், அவருடைய ஓதலின் பக்கம் கவனம் செலுத்துறது. இரண்டாவது, அவருடைய கருத்தின் பக்கம் கவனம் செலுத்துறது. மூணாவது, ஆக உச்ச கட்டம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து படித்து தந்தாங்க, அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு வஇன் லம் யகுன் தராஹு ஃபஇன்னஹு யரா. நீங்க எப்படி இபாதத் செய்யணும் என்றா, நீங்க எப்படி இபாதத் செய்யணும் என்றா, நீங்க அல்லாஹ்வ பார்த்து கொண்டிருக்கிறத போல. அப்படி நினைக்க ஏறாதா, அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்றா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நிச்சயமாக சத்தியமாக நாங்க யாருமே அல்லாஹ் பார்த்தது இல்லை. எங்களுக்கு உலகத்துல ரப்புல் ஆலமீனை பார்க்கவும் முடியாது. அப்ப எப்படி அந்த சிந்தனை உண்டாக்குறது? சும்மா உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்க. இப்ப கீழ் மாடியில யாரு சார் இருக்கிறதாக இருந்தா அவருக்கு நிச்சயமாக என்னைய விளங்குது. ஆனாலும் அவருக்கு தெரியும், முர்ஷித் என்று ஒருவர் மெம்பருக்கு மேல இப்ப பேசிக் கொண்டிருக்கிறார். ஏன் சத்தம் கேட்குது? கண்ணால பார்க்கலதான். ஆனா அவருடைய உள்ளத்துல ஒருவர் மிம்பருக்கு மேல பயான் செய்கிறார் என்ற சிந்தனை இருக்குதா இல்லையா? ஒரு பிளைட் ஒன்று போகுது, பைலட்டை நாங்க யாருமே கீழே இருந்து கண்டது இல்லை. ஆனாலும் எங்களுடைய உள்ளத்துல ஒரு எத்தையின் உறுதி ஒன்று இருக்குதா இல்லையா? அந்த பிளைட் சும்மா போகல, அந்த பிளைட்ட ஒரு பைலட் என்ற ஒருத்தர் ஓட்டிக்கொண்டு போறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சூரியன் உதயுது, சந்திரன் வருவது, இந்த மலை செடி கொடிகள் எல்லாமே இயங்கிக் கொண்டிருக்குது. இந்த நேரத்துல எங்கட உள்ளத்தில் ஒரு யக்கீன் வரணும், அந்த ரப்புக்கு முன்னால தான் நான் நின்று கொண்டிருக்கிறேன், நான் அவனை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்ற சிந்தனை உண்டாக்குறது. அப்படிதான் உண்டாக்க கஷ்டமா? ஆக குறைஞ்சது அவன் என்னைய பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோட. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த குஷூவுடைய கட்டங்கள் இருக்குதே, இந்த குஷூவுடைய கட்டங்களை உருவாக்கி நாங்க சொல்லக்கூடிய நேரத்துல பெரும்பாலும் எங்களுக்கு ஏனைய சிந்தனைகள் வரக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. ஆனாலும் உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, இதை தாண்டியும் ஒரு மனிதனுக்கு வேற வேற சிந்தனைகள் வந்துட்டு போனதாக இருந்தா நிச்சயமாக அல்லாஹ் அதை மன்னிப்பான். அதை பத்தி நாங்க கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. நாங்க எங்கட முழுமையான முயற்சியை செஞ்சிருக்கிறோம், அதை தாண்டியும் வேற வேற சிந்தனைகள் வரும். ஆனா இங்க எந்த முயற்சியும் செய்யாம கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நாங்க வேலை செஞ்சு கொண்டிருக்கிறோம், திடீரென்று வாரோம், அப்படியே சொல்லுறோம், உது எடுக்கிறோம், போறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த நிலைமையில எங்கட தொழுகையை வச்சு நாங்க ஒரு நாளும் மூமிங்களாக மாற முடியாது. எனவே ஆக முக்கியமான ஒரு விஷயம்தான், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நான் உலகத்தில் ஒரு மூமினாக வாழணும் என்று இருக்கிறதா இருந்தா
அந்த மூமினுடைய முதலாவது ஒரு தன்மை தான் குர்ஆனின் பிரகாரம் பார்க்கக்கூடிய நேரத்துல தொழுகல குஷு உள்ள ஒரு மனிதனாக அவர் இருப்பார் என்பதுதான் மூமினுடைய முதலாவது அடையாளம். எனவே நாங்கள் அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா இடத்துல துஆ கேட்கணும், யால எனக்கும் இந்த தொழுகல பக்குவத்தை பேணுதலட்டா, எனக்கும் இந்த வுதுவ பக்குவமாக பேணுதலாக செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தட்டா. என்னையும் ஒரு மூமினாக ஆக்கு. மூமினுடைய அடையாளங்கள் ஒரு முக்கியமான அடையாளம் தான் தொழுகல குஷுவோட உள்ளத்தை ஒருமைப்படுத்தின நிலைமையில அவர் தொழுகிறது. எப்ப நாம் இந்த அமைப்புல தொழுகையை தொழுவோமோ அந்த தொழுகல அல்லாஹ் எங்களுக்கு கண் குளிர்ச்சியை உண்டாக்குவான். அல்லாஹ்வுடைய சிந்தனை உண்டாகக்கூடிய நேரத்துல நிச்சயமாக சத்தியமாக சொல்றேன், பெரியார்கள் சொல்லுவாங்க அந்த தொழுகல கண் குளிர்ச்சி இருக்கிறது, அது ஒரு பெரிய ஒரு தரஜா என்பதாகும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரபுல் ஆலமீன் எங்களை படைத்ததே இபாதத்துக்காக வேண்டி. அந்த இபாதத்துல ஆக சிறந்த இபாதத் தான் ரப்புக்கு முன்னால சுஜூத் செய்யக்கூடிய அந்த தொழுகின்ற இபாதத். அதுல உள்ள பேணுதல் பக்குவம் தான் ஒரு மூமினுடைய அடையாளம். அந்த அடையாளங்களை நாம் உருவாக்குவதற்காக வேண்டி முயற்சி செஞ்சோம் என்றா அல்லாஹ் எங்களை நிச்சயமாக சத்தியமாக கபூல் செய்வான். எனவே இந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு வழங்குவானாக. வ ஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.